சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். வணக்கம். செம்பிய நாடு சேதுபதி டி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவரிடம் உங்கள் தஞ்சை துறை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். போன தடவை அதாவது தேவரும் வேளாளரும் ஒன்று சேர்ந்து வரலாறு திருடும் நபர்களை ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும், இந்த சமுதாயத்தின் வரலாறுகள் காக்கப்பட வேண்டும்னு பேசினோம். அதாவது இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, பொதுவாகவே நம்ம வரலாறு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் அவங்கள்ட்ட நம்ம கலந்துக்கிட்ட ஒரு சூழ்நிலையில் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த இவங்க சொல்கிற மாதிரி தேவேந்திரர்கள், வேளாளர்கள், மல்லர்கள் இது எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவேந்திரர்கள் வரலாறு இருக்குது, வேளாளர்கள் இருக்குது, மல்லர்கள் இருக்குது, ஆனால் இவர்கள் அவர்கள் கூறுகிறபடி வள்ளல் சமுதாயத்திற்கு உறவானவர்களா, இல்லை அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களா, இல்லை அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பா அப்படின்னா சுத்தமாக இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொன்று தொட்டு வரலாறுகள் தொல்காப்பியத்திலேருந்து வரலாறுகள் வருது. தொல்காப்பியத்தில் சில வரிகள் வருது, என்ன வருனா, புலிகள், மலவர், மறவர், மல்லர், பரதர், மொழியர், ஓவியர், ஓழியர், அறுவர், இது போன்ற பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் வருது. அதில் தான் மல்லர்னு ஒரு வார்த்தை வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மல்லர் தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லர் தான் பல்லர்ன்றது, அதுக்கு ஒரு வகையான எந்த விதமான ஆதாரங்களும் எதுவுமே கிடையாது. பேர் வருது மல்லர், ஆனால் அந்த மல்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா, போர்க்குடியும் உழவுக்குடியும் செய்யும் நபர். போர்க்குடி அப்படின்னு வரும்போதே தொல்காப்பியம் என்ன, 98 ஆண்டுகளாக ஆண்டாண்டுகளாக போர்க்குடின்னு வந்தாலே இந்த முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் போர்க்குடி. உழவுக்குடி அப்படின்னு வந்தாலே வேளாண் வேளாளர்கள் அவங்க தான் உழவுக்குடி. ஆனால் அந்த கல்வெட்டுகள், அந்த கல்வெட்டு மூலமாக நாம் ஆய்வாளர்கள்லாம் கேட்கும்போது பல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு விவசாய கூலி தொழிலாளர்கள், நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள்ன்றது தான் அதுக்குள்ள அந்த கல்வெட்டில் அனைத்து கல்வெட்டுகளையும் பார்க்கும்போது வருது. ஒழிய இவர்கள் கூறுகிறபடி சேர சோழ பாண்டியர்கள் தான் தான் மல்லர், நாங்கள் தான் தேவேந்திரர், நாங்கள் தான் வேளாளர்கள் என்பதற்கான ஒரு சான்றுகளும் அல்ல. அதாவது ஓலைச்சுவடி செப்பேடுகள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் வந்து அவரவர்கள் அவரவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தம் குலத்தை உயர்த்துவதற்காக ஒரு சில வரிகளை உயர்த்தி பேசி அதை உருவாக்குவது உண்டு. அது ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் இதிலெல்லாம் தொடர்ந்து இது போன்ற காவியங்கள்லாம் வரும். ஆனால் கல்வெட்டு அதுதான் வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் கூறுவதான் நாம் வந்து உண்மையான ஆதாரங்களோட சாட்சிகளோட ஒரு சான்றுகளோடு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள். ஆனால் கல்வெட்டில் ஒரு இடத்துல கூட இவர்கள் கூறுகிறபடி ஒரு சொற்கள் கூட அந்த இடத்துல வரலை, இதுதான் உண்மை. அதாவது ஒரு சமுதாயம் ஒரு ஆண்டாண்டுகளாக இவர்கள் கூறியபடி மிகப்பெரிய ஒரு போர்க்குடியிலும் உழவுக்குடியிலும் தேர்ந்த ஒரு சமுதாயம் எப்படி நில உடைமையாளர்கள்ட்ட வந்து வேலை பார்த்துட்டு கூலி தொழிலாளர்களாக மாறினாங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லை. அதாவது அவர்கள் ஆரம்ப காலத்தும் கட்டு ஆரம்ப காலத்திலிருந்தே இவர்கள் பண்ணையாளர்களாக, பண்ணைக்கு வேலை பார்ப்பவர்களாக, விவசாய கூலிகளாக வாழ்ந்து வந்த ஒரு தொழிலாளர். நம்ம எந்த சமூகத்தையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசலாம், வரலாறை மட்டும் தான் நம்ம பேசணும். ஏன்னா விவசாய கூலி தொழிலாளர்கள் உழைப்பது மிகப்பெரிய ஒரு வளமான விஷயம்தான், அதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. வரலாறு நம்ம சொல்கிறோம், இப்படி இருக்கிற இந்த வரலாறை இப்போ சமீப காலமாக இந்த சமூக வலைதளங்களில் இந்த சமுதாய தலைவர்கள் அப்படின்ற பொருளில் இருக்கிற ஆளுவ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வரலாறை திரித்து பேசுகிறாங்க.
எப்படின்னா இந்த போர்க்குடியில் பிறந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அந்த போர்க்குடியில் பிறந்த தேவர் வம்சத்தில் பிறந்த தேவர்களாக சங்க காலத்திற்கும் புராண காலத்திலும் இருந்து தற்போதும் தேவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை வரலாறை திருடி நாங்கள் தான் தேவேந்திரர்கள் என்று கூறுவதும் உழவர்களாக உழவுக்குடிகளாக வெள்ளாளர்களாக அதாவது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வரும் பொழுது அந்த வெள்ளத்தை அணை கட்டி வெள்ளத்தை தடுத்து அணை கட்டி நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தி விவசாயத்தை மேலாண்மை செய்த வெள்ளத்தை அடக்கியாண்டு வேளாண்மை செய்த வெள்ளாளர்களின் வரலாற்றையும் திருடி தான் தான் தேவேந்திர உள்ள வேளாளர் அப்படின்றது முழுக்க முழுக்க தவறான ஒரு செய்தி. இதை நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாம் வந்து வரலாறு அவர் பேசிட்டாரு இவர் எழுதியிருக்காரு, நீங்கள் சொன்ன வரலாறுலாம் அண்ணல் அம்பேத்கருக்கு தெரியாதா? அண்ணல் அம்பேத்கர் படிக்காத படிப்புலாம் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை எழுதும் பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற இது போன்ற சமுதாயத்தை நாம் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை உயர்த்தினால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் தீரும், அதனால் இந்த அடக்குமுறைக்கு உள்ளான ஒடுக்குமுறைக்கு உள்ளான இந்த சமுதாயத்திற்கு இலவச கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி இது இருந்தால் மட்டுமே இந்த சமூகத்தை உயர்த்த முடியும் என்று இடஒதுக்கீடு எழுதி கொடுத்துட்டு போன அண்ணல் அம்பேத்கருக்கு தெரியாதா அவங்க வரலாறு? அவருக்கு தெரியாத வரலாறு நீங்கள் படிச்சிட்டீங்களா? ஏன் அவர் உங்கள் சமுதாயத்தை சேர்த்து தானே பட்டியல் இனத்தில் கொண்டு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு இந்த சமுதாயத்தை பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு எழுதி கொடுத்துட்டு போனார். அவர் கொடுத்துட்டு போன இடஒதுக்கீடுல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவர் சொன்ன இலவச கல்வியில் தானே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் சொன்ன வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் தான் நீங்கள் பொருளாதாரத்தை முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொன்னது பொய், காலங்காலமாக அந்த கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறது பொய், யாரோ அந்த ஓலைச்சூடியும் செப்பேடிலையும் பாட்டு பாடினது உண்மைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்குது எந்த வகையில் அது நியாயம்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, 13ஆம் நூற்றாண்டுக்குரிய திருவங்கல கல்வெட்டு N434 மற்றும் குலசேகர பாண்டியன் பெருஞ்சுனையூர் கல்வெட்டு No. 561, இது நான் சொல்லலை, கல்வெட்டு இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு என்ன எழுதியிருக்கு, அந்த கல்வெட்டில் ஆலய திருப்பணி செய்ய நிதி பற்றாக்குறை காரணமாக குடிநீங்கா தேவதனமாக விற்கப்பட்ட நிலத்திற்கு பள்ளிப்பேறு பல்லர் பெற்ற பண்டம் ஆகிய செலவினங்கள் பொதுவில் இட்டு நில உடமையாளரும் உழுகுடியும் சமமாய் செலவிட்டு 5 மேல்வாரம் அளக்க வேண்டும். இந்த கல்வெட்டில் பல்லர் அப்படின்றது தான் குறிச்சிருக்காங்க, சரியா? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்களே ஏன் வந்து ஒரு தாழ்வு, எனக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த இதெல்லாம் பேசும்போது பார்த்தா தான் சொந்த வரலாறை வந்து மாற்றி நாங்கள் அப்படி இப்படின்ட்டு உங்களோட வரலாறை நீங்களே ஏன் மறைக்கிறீங்கன்றது தான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன் உங்களுக்கே ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை? ஒரு நம்ம சமுதாயத்து பேரை பிறந்து வாழ்ந்து அந்த வரலாறை நம்ம சமுதாயத்து பேரை நம்ம சொல்கிறதுல நமக்கு என்ன அந்த பிரச்சனை? நெஞ்சை நிறுத்தி நான் பல்லர் அப்படின்றதில் சொல்கிறதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? இது தயக்கத்துக்கு வேலையே இல்லையே, யாருமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் யாருமே நினைக்கல. இந்த தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாய கட்டமைப்பு அனைத்து சாதியும் சரியான ஒரு நோக்கத்தோடு இந்த கட்டமைப்போடு வாழணும்னு தான் நினைக்கிறோம். நீங்கள் ஆமாம் நான் பல்லர் அப்படின்னு சொல்கிறதுல என்ன உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடஒதுக்கீடுனால தான் லட்சக்கணக்கான மக்கள் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ ஒரு அரசு அதிகாரிகள்லாம் உருவாகும் போது இந்த இடஒதுக்கீடு வேணான்றதும் இந்த போன்ற மக்கள்களை வந்து நீங்கள் உங்களது வரட்டு கௌரவத்திற்காக மக்களோட நலன்களை புறந்தள்ளதும் இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், என்ன எங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுறதில் அப்படி என்ன ஒரு அக்கறை அப்படின்னு கேட்கலாம். இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் சரிசமமாக தான் நினைக்கிறோம், இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் அப்படின்ட்டு நினைக்கல. அதாவது
ஐயா, தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் எப்படி அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைந்து வாழ நினைச்சாரோ, அனைத்து மனிதர்களுக்கும் சரியான முறையில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ, அதுபடிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களோட வரலாறை நீங்கள் சரியாக சொல்லுங்கள். புதுசு புதுசாக அதாவது கருப்பையா அப்படின்னு பேர் வச்சா, நம்ம வந்து கருப்பண்ண சாமியை கும்பிட்டதுக்கான அந்த சாமியின் அடையாளத்தில் தான் அந்த கருப்பையான்னு பேர் வைக்கிறாங்க. ஒழிய இப்போ அந்த நாகரிகம் மாறிடுச்சு, அதனால் என் வரலாறை மாத்திரேன் அப்படின்னு நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக நான் ஒரு பேரை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா வரலாறு மறைக்கிறீங்க. தொன்று தொட்டா நீங்கள் வர்ற வரலாறை மறைச்சி நீங்கள் காமிக்கிறீங்க. அதாவது விவசாய தொழிலாளர்களாக தான் நீங்கள் இருந்தீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி எந்த ஒரு குறையும் சொல்கிறோம். உழைக்கும் வர்க்கம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உழைக்கும் வர்க்கன்றதுல என்ன உங்களுக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை, அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏ ஒரு சமுதாயம் வந்து நில உடைமை சமுதாயமாக இருந்தால் நாம் வந்து கூலி தொழிலாளர்களாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கூலி தொழிலாளராக வாழ்ந்த சமுதாயத்தினால தான் அந்த தொன்று தொட்டு இந்த தொழிலாளர்களாக வந்து இப்போ நவீன அந்த நாகரிக ஒரு காலத்தில் பல்வேறு அரசாங்க சலுகையின் மூலமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த வேலையில் எங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி தேவையில்ல, நாங்கள் வந்து பெரிய அளவில் நாங்கள் வந்து ஒரு நாகரிகமாக நாங்கள் பேர் வச்சுக்கணும் அப்படின்றதுல இதில் வந்து நாகரிகத்துக்கெல்லாம் வேலை இல்லை, மனிதர் மனிதர்களாக வாழணும், இவ்வளோதான் எங்களோட நோக்கம். ஆகவே வரலாற்றை சரியான முறையில் சரியாக சொல்லி பழகுங்க. அடுத்தவர்களோட வரலாறை வந்து தான் எடுத்து இவர்கள் வரலாறு எடுத்து நாங்கள் பேசணும் அப்படின்றதுலாம் தேவையில்லாத ஒன்று கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளை.